இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்று நாம் காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனமலைக்கு பக்கத்தில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் வரலாறு மேலும் உலக பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோயில் வரலாறு பற்றிய தெரிந்த கதையும் தெரியாத வரலாறு பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த குளத்திலே இருந்த குளத்திலே நிமிர்ந்து நின்ற குளத்திலே பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்து கிடப்பார் மேலும் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயருண்டு மேலும் பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயின் உடன் படுத்து கிடக்கும் அழகே தனி வாருங்கள் இதனுடைய வரலாற்றை இனி காண்போம் ஒருமுறை ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவசிலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒருமுறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தால் தாடகை இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவல்லவள் மேலும் இருந்து பல சக்திகளையும் பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரனின் மகன்களான ராமர் லட்சுமணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கோருகிறார் ஆனால் ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அந்த முனிவர் வந்து அவள் சகலமும் நிறைந்தவள் மேலும் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதன்படி ராமரும் ஈஸ்வரியை நினைத்து தவம் செய்திருக்கிறார் மேலும் அவர் முன் தோன்றிய ஈஸ்வரி எவ்வாறு அவளை வதம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு பல சூட்சமங்களை கூறியிருக்கிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதே அந்த ராமசந்திர மூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகை வதம் செய்ய சென்று வருகிறார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும்போது ஈஸ்வரி தோன்றி அதை அளிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறியிருக்கிறார் அவ்வாறு உருவானதுதான் இந்த மாசாணி அம்மன் இதுவும் ஒரு வரலாறாகவே கூறப்படுகிறது பொதுவாக மாசாணி அம்மனை பற்றிய வேறு ஒரு வரலாறும் உண்டு வாங்க அதையும் சற்று காண்போம் பொதுவாக ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மணமெத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றால் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பினால் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்தி விட்டு மருத்துவச்சியை அழைத்து கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது மேலும் அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் எனவே அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர் மேலும் நன்கு மருத்துவம் செய்வர் அவரிடம் செல்வோம் என்று கூறியிருக்கிறார் மேலும் கஷ்டப்பட்டு நான் தங்களோடு நடந்து வருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பிரசவ வேதனையும் வழியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிப்படக் கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான் மேலும் மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான் அவரிடம் நிலைமை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையேறி இன்னும் சில முக்கியஸ்தர்களையும் அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்தபொழுது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருநுதி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மருத்துவச்சி ஆகா நான் கண்ட கனவு பழித்துவிட்டது என் கனவு நிஜமாகிவிட்டது என்று யோசிக்கத் தொடங்கி you're அப்பொழுது அவள் சொன்ன கதையானது அங்கு இருந்தவர்களை மெய் வைத்தது ரத்தம் உறைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததைக் கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியுடன் அம்மான் தங்கள் கண்ட கனவு பழித்துவிட்டது என்று கூறுவீர்களே தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உடனே அவர் கூறலானார் நீ மனைவி விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டு விடு விடு என்று அந்த கரிய உருவத்திடம் கென்றினாள் ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்த உயிர் பிரிந்து வானவெளி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடன் ஆயுதங்களுடன் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டுவிடுகிறது இதுவேதான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவம் மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரசிக்க வேண்டி உருவான தெய்வம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும் மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் கூட வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள் மேலும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார் மேலும் இவள் பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயர் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாறாயிற்று என்பது இன்னொரு வரலாறாகும் இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பெல்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாச முதலிய பிடித்தவர்கள் ஒருமுறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன்பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கிக் கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கு பழித்திற்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்களில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சியும் செய்ய வைக்கிறார்களாம் மேலும் இந்த தெய்வமானது பெண் தெய்வுகளின் காவல் தெய்வமாகவும் பெண்களின் தீராத வயிற்று வழி மாதாந்திர துன்பங்கள் நீங்க உதிர மாலை வாங்கி அதனை சார்த்தி நோய் நிவர்த்திக்காக பச்சிலை மருந்து கொடுக்கப்படுகிறதாம் மேலும் அதனை சாப்பிட்ட பெண்கள் பலனடைந்து மேலும் இந்த அம்மனுக்கு இன்னொரு சான்றாகவும் இது விளங்குகிறது இதேபோல குழந்தை பெற இல்லாதவர்கள் அம்பிகையின் திருமுன் வந்து குறிப்பிட்ட வாரங்களுக்கு வேண்டியே குழந்தை செல்வம் பெற்று தாயும் செய்யுமாக வந்து வழிபாட்டை நிறைவேற்றி செல்வது வழக்கமாக உள்ளதாம் அதேபோல அருள்மிகு மாசாணியம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்டு பிரசாதமாக வழங்கப்படும் கருப்பு கயிற்றினை கையில் கட்டி எவ்வித தீவினையும் வராமல் துன்பம் தீர்த்து போகும் என்ற நம்பிக்கை இன்றளவும் மக்களுக்கு அதிகம் உண்டாகவே காணப்படுகிறது அதே போல அம்பிகையின் திருவுருவத்திற்கு நாலரை மீட்டர் நிலத்தில் புடவை சாத்தவும் மாலை அணிவதும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவே இன்றளவும் கருதப்படுகிறது மேலும் இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாசாணி அம்மன் கோயில்களின் திருவிழானது வெகு விமர்ச்சியாக மாசி மாதம் கொண்டாடப்படுகிறதாம் இத்திருக்கோவிலானது கொங்கு நாட்டின் தென்பகுதியில் சங்க காலத்தொட்டு சிறந்து விளங்கும் ஆனைமலை கிராமத்தில் ஆலியாற்றின் கிளை நதியாக உப்பரங்காற்றில் அமைந்துள்ளது மேலும் இந்த பகுதியை நன்னுன் என்னும் ஒரு குறுகில் அரசன் ஆண்டு வந்தபோதுதான் இருந்த தன் அரசு தோட்டத்தில் வளர்ந்த மாமரத்தின் கிளைகளையோ காய்களையோ கனிகளையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று ஆணையிட்டிருந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஒருநாள் ஆலியாற்றில் தன் ஒத்த இளவயது பெண்களோடு நீராடி வந்த ஒரு இளம்பெண் அந்த மாமரத்திலிருந்து தானாகவே ஆற்றில் உதிர்ந்து வந்த மா பாங்கனியை சாப்பிட்டதனை தெரிந்த நன்னன் கொலை செய்து விடும்படி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அந்த பெண்ணை கொலை செய்து விட்டு அந்த பெண் போன்ற ஒரு உருவத்தை மயான மண்ணில் அமைத்து வழிபட்டிருக்கின்றனர் மேலும் அவ்வாறு மயான அம்மன் உருவதாகவும் ஒரு புராண கதைகள் கூறப்படுகிறது மேலும் இந்த மாசாணி அம்மனுக்கு பல்வேறு வரலாறுகள் காணப்படுகிறது மேலும் இதில் நிறைய தெரியாத கதைகளும் எனவே இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி